இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா addition and subtraction எப்படி பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்தோட கான்செப்ட் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எங்கயுமே நீங்க மிஸ்டேக் பண்ண தேவையே இல்ல. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா addition subtraction நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே addition subtraction ல தான் உங்களுக்கு வந்து doubts நிறைய இருக்கும். அதனால வீட்ல கிடைக்கிற வீட்ல என்ன இருக்கோ அத வெச்சு உங்களுக்கு addition subtraction சொல்ல போறேன். பெரிய பெரிய கிட் வெச்சு தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னு இல்ல, வீட்ல இருக்கிற கிச்சன் ஐட்டத்தை வெச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நாங்க சுண்டல் எடுத்துக்கிறோம். சோ இது வெள்ள சுண்டல். இந்த வெள்ள சுண்டல நான் என்ன பண்றேன், பாசிட்டிவ்னு வெச்சுக்கிறேன். பாசிட்டிவ் எப்பவுமே நம்ம ஒயிட் கலர் என்னத்துக்கு மென்ஷன் பண்ணுவோம், பாசிட்டிவ்க்கு மென்ஷன் பண்ணுவோம். அதனால நான் ஒயிட் வெள்ள சுண்டல உங்களுக்கு பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பீன்ஸ் விதை எடுத்திருக்கேன். இந்த பீன்ஸ் விதை வந்து நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்னா நெகட்டிவ், உங்களோட இதுக்கு நம்ம அஸ்யூம் பண்றோம் நெகட்டிவ் இங்க பீன்ஸ் விதைய நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா. இத வச்சு நம்ம எப்படி சம் ஈஸியா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். இப்ப நான் ஒரு சம் எடுத்துக்க போறேன். இப்ப பாத்துக்கோங்க, 2 + 2 = நம்ம 2 + 2 = 4 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்ப இது என்னன்னு எடுத்தோம், பாசிட்டிவ். இது என்ன எடுத்திருக்கோம், நெகட்டிவ். சோ பாசிட்டிவ்ல 2 1 2 நெக்ஸ்ட் +2 அகைன் +2. சோ டோட்டலா எல்லாம் பாருங்க சேம் கலர்ல இருக்கு. சேம் கலர் சேம் அப்படின்னாவே ஆட் பண்ணும்னு அர்த்தம். சோ அதனால பாருங்க இப்ப ஆட் பண்ணி சொன்னோம்னா 1 2 3 4. சோ டோட்டல் இஸ் 4. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 + 6. சோ 3 + 6 இப்ப பாருங்க பாசிட்டிவ்ல 3 எடுத்துக்கணும். பாசிட்டிவ்ல நான் 3 எடுத்துட்டு 1 2 3 நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ல 6 எடுக்கணும். 1 2 3 4 5 6. சோ பாருங்க 3 + 6 டோட்டலா எல்லாமே வந்து சேம் கலர்ல தான் இருக்கு. சேம்னா என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. சோ இப்ப ஆட் பண்ணிக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9. சோ டோட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா +9. எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால உங்களுக்கு +9. நீங்க பிளஸ் போடலாம், நீங்க போடாம விடலாம். ஏன்னா இது போடாம விட்டீங்கனாலும் அது என்ன என்ன அர்த்தம், பாசிட்டிவ்னு அர்த்தம் உங்களுக்கு சரிங்களா. இதே மாதிரி நம்ம நெகட்டிவ் சம் பார்க்கலாம். சி நெகட்டிவ்ல ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம, -4 - -4. சோ நெகட்டிவ் இங்க என்ன எடுத்திருக்கிறோம், பீன்ஸ் விதை எடுத்திருக்கேன். சோ நெகட்டிவ்ல -4. சோ 1 2 3 4 எகெயின் என்ன இருக்கு, -4. சோ 1 2 3 4 பாருங்க -4 - -4. சோ எல்லாமே சேம் கலருக்கு, சேம் கலர்னு நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். இப்ப ஆட் பண்ணலாம், இங்க 4, இங்க என்ன இருக்கு 4. சோ 4 + 4 = 8. இது என்ன கலர்ல இருக்கு, நெகட்டிவ் கலர். ஃபர்ஸ்ட் இந்த கலரை மென்ஷன் பண்ணும், சிம்பிள் ஃபர்ஸ்ட் போடணும், -8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா -5 - -2 பாருங்க, -5 - -2. சோ இங்க மைனஸ், சோ இங்க மைனஸ் எதை மென்ஷன் பண்ணது, பீன் வதைய. சோ இதுல -5 எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 நெக்ஸ்ட் 1 2. சோ இங்க பாருங்க சேம் கலர் இருக்குது. சோ சேம்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 2 3 4 5 6 7, டோட்டல் 7. இது எந்த கலர்ல இருக்கு, உங்களுக்கு மைனஸ்ல இருக்கு. சோ மைனஸ் கண்டிப்பா போகணும். சோ மைனஸ்ல 7 பீன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் +6 - -5 +6 - -5 +1 - -1 எடுத்திருக்கோம். இப்ப +1 - -1 இந்த சம் எப்படி போடலாம்னு பாக்குறோம். பாசிட்டிவ்ல 6. சோ நம்ம இங்க பாசிட்டிவ் என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், சுண்டல தான் பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ பாசிட்டிவ் எடுத்து வச்சுக்கிறோம். 1
2, 3, 4, 5, 6. Positive. Then negative level minus 5. So 1, 1, 2, 3, 4, 5, சரிங்களா நெகட்டிவ்ல இப்ப ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் எது இருக்கு நிறைய எதுல இருக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு சரிங்களா நான் நெகட்டிவ்ல வந்து மைனஸ் ஃபைவ் இந்த ரெண்டு குரூப்ல பாத்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் தான் ஸ்மாலஸ்ட் சோ ரெண்டுலயும் நம்ம மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கணும் சோ இங்க மைனஸ் ஃபைவ் நெகட்டிவ்ல மைனஸ் ஃபைவ் எடுத்துருக்கேன் அதே மாதிரி பாசிட்டிவ்ல மைனஸ் ஃபைவ் எடுத்தாச்சு ரிமைனிங் உங்களுக்கு ஒன் ஒன் வந்து எதுல கிடைக்குது பாசிட்டிவ்ல கிடைக்குது சோ உங்களோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுல 3 - 2 சோ 3 - 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாருங்க பாசிட்டிவ்ல உங்களுக்கு என்ன பிளஸ் 3 - 1 - 2 - 3 நெகட்டிவ்ல எவ்வளவு இருக்கு -2 - 1 - 2 சோ இது ரெண்டுலயும் வந்து ஸ்மாலஸ்ட் என்ன நெகட்டிவ் தான் சோ நெகட்டிவ் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இங்க 2 இங்க 2 எடுத்தாச்சு ரிமைனிங் உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் கிடைக்குது பாருங்க ஒயிட் கலர் சோ பிளஸ் 1 சோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் -9 + 6 So, negative minus 9, positive plus 6. So, negative la 9 eduthukalam. So, 2, 4, 6, 8, 9. Negative la 9 eduthirken. Positive la pathinga 6, 3 plus 3, 6 eduthaachu. Ippa parunga, edhu smallest idhula 6. So, பாருங்க இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா என்ன பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்றங்காட்டி தான் நம்ம வெளியே எடுக்கிறோம் பாருங்க இதுல 6 எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்க பாருங்க சாரி பாசிட்டிவ்ல வச்சுக்கோங்க இதையா 6 சோ 3 - 6 இப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எதுல கிடைச்சிருக்கு நெகட்டிவ்ல ஹவு மெனி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சோ நெகட்டிவ்ல -3 சரிங்களா அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒரு சம் பார்க்கலாம் -7 + 5 சோ பாருங்க -7 - 2 - 3 - 4 - 5 - 6 - 7 இங்க பாருங்க 1 - 2 - 3 - 4 - 5 சோ நெகட்டிவ்ல -7 பாசிட்டிவ் 5 கலர்ஸ் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா என்ன சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட்னா வெளியே எடுக்கணும் சோ ஸ்மாலஸ்ட் 5 சோ 5 இங்க எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது நெகட்டிவ்ல 2 சோ நெகட்டிவ் 2 நெகட்டிவ்ல 2 வருது சோ இது எந்த கலர்ல இருக்கு நெகட்டிவ் சோ -2 இதே மாதிரி நம்ம சம் பார்க்க போறோம் இப்ப பாருங்க 5 + 4 நெக்ஸ்ட் -2 + 3 நெக்ஸ்ட் 3 - 7 - 9 - 4 ஆர் -6 - 4 நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு ரெண்டு பாசிட்டிவ்ல 5 + 4 சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட் பாருங்க என்ன எடுக்கணும் 1, 2, 3, 4 சோ இதெல்லாம் என்ன இருக்கு சேம் கலர் ஆட் பண்ணீங்கன்னா 5 + 4 என்ன வந்துடும் உங்களுக்கு 9 சோ எல்லாமே பாசிட்டிவ் சோ பாசிட்டிவ்னா +9 சோ ஆன்சர் இஸ் +9 செகண்ட் பாருங்க -2 + 3 சோ -2 +3 பாருங்க இது டிஃப்ரெண்ட் கலர்னா ஸ்மாலஸ்ட்ல டிஃப்ரெண்ட் கலர்னா சப்ராக்ட் பண்ணணும் சோ -2 வெளியே எடுத்துக்கிறேன் இங்க 2 வெளியே எடுத்திருக்கேன் இங்க 2 வெளியே எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதுல கிடைக்குது ஆன்சர் பாசிட்டிவ் சோ எது பிக்கஸ்டோ அந்த சைன் போடுவீங்க +1 நெக்ஸ்ட் பாருங்க 3 - 7 சோ பாசிட்டிவ் 3 - 7 2
4, 6, 7. So, different color. So, different color and the inner panno subtract panano. So, smallest 3. So, idhila 3 eduthukrom. Inge 3 eduthukringa. Remaining ungalku enna kadikidhu negative. So, negative 1, 2, 3, 4. So, minus 4. எது biggest and the sign use பண்ணனும். Next பருங்க, minus 6, minus 4. So, minus 6, 1, 2, 3, 4, 5, 6. Next பருங்க, minus 4, 1, 2, 3, 4. So, எல்லாமே same colors இருக்குது. Minus 6, minus 4. So, total same color நீங்க add பண்ணுவீங்க. Total is 10. So, என்ன 10 color? Minus 10. அவ்வளவுதாங்க max உங்களுக்கு. ரொம்ப easy. இந்த method follow பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. இதுக்கு அப்புறம் நீங்க biggest number எல்லாம் நீங்களே find out பண்ணிக்கலாம். Thank you.